ஓம் சாந்தி. வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி அலங்காரம் செஞ்சாச்சு. யாரோ விருந்தாளிகள் வரப்போறாங்க அப்படின்னா, அக்கம் பக்கத்துல இருந்து ஏதோ ஒரு துர்நாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவுதான் நாம நம்ம வீட்டுக்குள்ள சுத்தமாக்கி வச்சிருந்தாலும், அந்த அக்கம் பக்கத்துல இருந்து வரக்கூடிய துர்நாற்றம் வந்தா கூட நமக்கு அந்த திருப்தியே இருக்காது. ஏன்னா அந்த துர்நாற்றம் என்னது, இப்படி ஒரு ஸ்மெல் இருக்கு அப்படி நம்ம நினைப்போம். அதுக்கு என்ன பண்ணுவோம், ரூம் ஃப்ரெஷ்னரை தெளிக்கிறது இல்லையா, அந்த மாதிரி பன்னீர் தெளிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எதையாவது நாம செய்யறோம் துர்நாற்றத்தை நீக்கி நல்ல நறுமணத்தை நல்ல வாசனையை வீட்டுக்குள்ள பரப்புறதுக்கு, ஒரு இடத்துல பரப்புறதுக்கு. அல்லது தங்களுடைய அந்த ஆடையில வந்துட்டு வியர்வையினுடைய துர்நாற்றம் வரக்கூடாதுன்னா என்ன பண்றாங்க, சென்ட்டு கூட போட்டுக்கிறான், சென்ட்டு கூட போட்டுக்கிறாங்க இல்லையா. அதுல விதவிதமான ஃப்ளேவர்ஸ் இருக்கு. ஒரு சில சமயம் ரோஸினுடைய ஒரு ஃப்ளேவர், இன்னொரு சில சமயம் சந்தனத்தினுடைய ஃப்ளேவர். இந்த மாதிரி ரூம் ஃப்ரெஷ்னஸ் கூட எவ்வளோ ஃப்ளேவர்ஸ்ல வருது, விதவிதமான வந்துட்டு இருக்கு. அப்ப பாபா இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, நம்முடைய உலகத்துல தவறான எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள், தீய எண்ணங்கள், இது வந்து ஆழமா அந்த உள்ளுணர்வுல இருக்கும் பொழுது இது ஒரு துர்நாற்றத்துக்கு சமானம். தனக்கும் அடுத்தவர்களுக்கும் நல்லது செய்யாத எந்த ஒரு எண்ணமும் இந்த ஒரு கேட்டகரியில தான் வருது. அப்ப இதுவே ஒரு துர்நாற்றத்துக்கு சமம். இந்த துர்நாற்றம் நிறைஞ்ச, விகாரங்கள் நிறைஞ்ச இந்த எண்ணங்களை அழிக்கணும் அப்படின்னா இப்ப பன்னீரை தெளிக்கணும், சென்ட்டை தெளிக்கணும். எப்படி நம்ம ரூம் ஃப்ரெஷ்னர் அடிக்கிறோம் அந்த மாதிரி, எப்படி நம்ம ஊதுபத்தி ஏத்தி நறுமணத்தை வீட்டுக்குள்ள பரப்பிக்கிறோம் அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இது கூட. பாபா சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, அசுத்தமான எண்ணங்களையும் அந்த எண்ணங்களினுடைய தாக்கத்தையும் அழிக்கிறதுக்காக நாம என்ன பண்ணணுமா, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரு மேலையும் பன்னீரை தெளிக்கணும். என்ன பன்னீரை தெளிக்கணும், எந்த நேரத்துல தெளிக்கணும்னு சொல்றாரு. அமிர்த வேளைன்னு சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நாம பன்னீரை தெளிக்கணுமா, ஃபவுண்டன் மாதிரி பன்னீர் தெளிக்கணுமா. ஃபவுண்டன் அருவி எப்படி கொட்டுது, அந்த மாதிரி தொடர்ச்சியா நறுமணம் வீசக்கூடிய, சில பேர் சொல்வாங்க குற்றாலத்துல போய் குளிக்கிறதுக்கு போனோம்னா அந்த மூலிகை, குற்றாலத்துல மட்டும் இல்ல இன்னும் பல இடங்கள்ல அந்த மலைச்சாரல்ல இருக்கக்கூடிய மூலிகைகள் சேர்ந்து அந்த நறுமணம் சேர்ந்து அந்த தண்ணியோட நமக்கு கலந்து இருக்கும், நமக்கு தெரியும்னு சொல்வாங்க. மூலிகையினுடைய நறுமணம் தெரியும்னு சொல்லிட்டு அருவியில குளிக்கும் போது, இங்க பாபா சொல்லக்கூடிய அருவி என்ன அப்படின்னா, அன்பு, அமைதி, ஆனந்தம், சந்தோஷம், ஞானம், திருப்தி, இந்த மாதிரி வெவ்வேறு விஷயங்கள், வெவ்வேறு குணங்கள் இறைவனாகிய பரமாத்மா அப்பா கடல் போல இருந்து நமக்கு கொடுக்கிறார். அவர் சிவ பரமாத்மா, சிவன். நான் என்ற ஆத்மா அவர்கிட்ட இருந்து குணங்களை வாங்கிக்க கூடிய சக்தி. இப்ப நாம என்ன பண்றோம், சிவ சக்தி என்ற அந்த கம்பைன்டு ரூபம், இணைந்த ரூபத்திலே இருந்துகிட்டு அவரோடு ஒன்றாக சேர்ந்து கொண்டு முழு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து ஆத்மாக்களுக்கும் பன்னீரை தெளிக்கின்றோம். அதுவும் குறிப்பாக அமிர்த வேளை நேரத்திலே இந்த அசுத்தத்தை நீக்கிறதுக்காக, அசுத்தமான அந்த துர்நாற்றத்தை பூமியிலிருந்து விலக்கிறதுக்காக நாம என்ன பண்றோமா, சுத்தமான நற்குணங்கள், தெய்வீக குணங்களினுடைய பன்னீரை தெளிக்கிறோம். இந்த வேலை, இது ஒரு சேவை. இந்த சேவையை பண்ண வேண்டியது
நம்முடைய கடமை. நாம இப்ப மெடிடேஷன் பண்ணலாமா? ஓம் சாந்தி. இனிமையான பாபா, என்னை பார்த்து ஏன் என்னுடைய செல்லமான குழந்தாய், உன் மனதில் மிக மிக உயர்ந்த சங்கல்பம் என்ற ஸ்விட்சை மட்டும் நீ ஆன் பண்ணிவிடு. உடனே அமிர்த வேளை என்ற அதிகாலை நேரத்தில் என்னுடன் வந்து நீ சேர்ந்துவிட. சிவசக்தி என்ற சக்தி நிறைந்த இணைந்த ரூபத்திலே பரமாத்மா என்னுடன் சேர்ந்து கொண்டு தூய்மையின் கடல் என்னிடமிருந்து உலகம் முழுவதற்கும் அசுத்தமான எண்ணங்களின் துர்நாற்றத்தை நீக்குவதற்காக தூய்மையின் பன்னீரை அருவி போல பொழிந்து விடு குழந்தாய். மனதில் அந்த காட்சியை பார். நான் ஆத்மா, சிவசக்தி இணைந்த ரூபத்திலே என் தந்தையான அமைதி கடலுடன் இணைந்து, தூய்மை கடலுடன் இணைந்து கொண்டு உலகத்தின் துர்நாற்றத்தை எனது மேன்மையான அதிர்வலைகளினால் அழிக்கின்றேன், மாற்றுகின்றேன். பரமாத்மா என்ற சுகத்தின் கடல் ஆனந்தத்தின் கடல் ஒளிக்கதிர்களை பொழிகின்றார். உலகம் முழுவதும் தீய எண்ணங்களின் தாக்கம் மறைந்து அவரது சுத்தமான அன்பும் அமைதியும் ஆனந்தமும்
பரவி விடுகின்றது. எனது உயர்ந்த சங்கல்பங்கள் அதுவே ஸ்விட்ச் போல ஞாபகமாக அதை நான் ஆன் பண்ணிவிட்டால் போதும், நான் சிவசக்தி இணைந்த ரூபத்திலிருந்த உலகிற்கு சேவை செய்கின்றேன். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.